ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ ஹர்வசன். ஸோ திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு இப்படி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கொஸ்டின் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரில, அதை பற்றி அவங்க வந்து சிரிக்க வர செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் கிடையாது, எல்லாத்துக்குமே நிறைய பேர் கிடச்சிருக்கு, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் வந்து கண்டுக்கிடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்களா, அவங்களுக்கு நீங்கள் காம்படிட்டராக தான் கண்ணுக்கு தெரிவிங்க. உங்களை வந்து தோல்வியடை செஞ்சோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வேகன்சிஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான புரிதலை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட 3359 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து யாருக்கு எல்லா கேட்டகரிக்கும் இருக்குது, உங்களுக்கு தோற்கடிச்சிட்டு தான் அவங்களுக்கு அந்த ஜாப் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி தப்பான மனப்பக்கம் வச்சுருக்காங்க. முதல்ல நீங்கள் ஒன்று அறிஞ்சிக்கோங்க, நீங்கள் சில ஏரியாவில் படிக்காமல் இருந்திருக்கலாம், எல்லாருமே எல்லா ஏரியாங்களையும் படிச்சிருக்க முடியாது, அது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில ஏரியாவில் படிக்காமல் இருந்திருக்கலாம், அந்த ஏரியாவில் அவங்க அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளோமா தவிர்த்து அது அவங்களுடைய வாய்மொழியால் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தவிர்த்து டிநுசர்பிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்கல, அதை ஒன்று மனசுக்குள்ளே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு தன்னம்பிக்கை இலக்க வச்சுட்டேன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான புரிதல் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்களே தவிர்த்து மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள் டிநுசர்பி எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் தான் ஒரு ஃப்ராங்காக தான் போய் எழுதுவீங்க. ஓகேவா, அந்த ஃப்ராங்காக போய் எழுதும்போது உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் படித்தது, 10th ஸ்டாண்டர்டில் படித்தது, இது வந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத புரிதல் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அப்போலாம் அதெல்லாம் உங்களுக்கு மூளையில் வந்து சிந்திக்க தோணும். ஓகேவா, ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பலவீனத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா, எல்லாருமே இல்லை ஏரியங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் வந்து உங்களை வந்து டாமினேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய மனப்பக்குவத்தை வந்து ரொம்ப துவண்ட செய்ய முடியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய இடங்களில் படிக்காமல் போயிருந்திருக்கலாம். ஸோ அதுக்குன்னு வந்து வேக வேகமாக எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு போகாதீங்க, பொறுமையாக படித்தாலும் நிதானமாக படிங்க. அந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கிறதுல இடத்துல வந்து பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு போய் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். எல்லா ஏரியாவும் படிக்க முடியாது, எல்லாத்தையாலையும் படிக்க முடியாது, அதனால் எல்லாத்தையும் பறந்து பறந்து படிக்காதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து வந்து யார்கிட்டையும் வந்து அதிகமாக வந்து பேசாதீங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பின்னாடி உங்களுக்கு வந்து குழி தோண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எதுவுமே காதில் வாங்காமல் உங்களுடைய சக்ஸஸுக்கு நீங்கள் மட்டும்தான் உழைக்க போகிறீங்க. நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும், உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். லைஃப்பில் உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து ஏளனமாக பேசியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும், அவங்கள வந்து நீ வந்து இயலாதவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இந்த ஒரு சூழ்நிலையால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து தவிர்த்துட்டு அறவே உங்கள் மேலே வந்து ஒரு டவுட் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு தொடர்ந்து வந்து படிங்க, இதெல்லாம் வந்து ஒரு இது தான். ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே எல்லா ஏரியாங்களும் வந்து கொஸ்டின்ஸ்லாம் தெரியாது, அதை ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, பேசிக்ஸ் நல்லா படிங்க. ஓகேவா, நிறைய பேர் தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு இப்படி வருமா அப்படி வருமானு பயங்கட்டுவாங்க. டிநுசர்பியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னே தெரியாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனால ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி நான் விரைவாக வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம், இப்போ எனக்கு டைம் கிடையாது, அதனால் வந்து அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். பட் இதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மனப்பக்குவம் உங்களுக்கு வந்து வந்திருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து யாரையும் நம்பாதீங்க, உங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும், யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்லை. ஸோ இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்காதீங்க. ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம். நான் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பாய்.